ஏரி மீன் 2 கிலோ. இது மசாலா. இப்போ வறுக்க போகிறாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, மணக்காட்டு மசாலா 1 கப்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு, மணக்காட்டு மசாலா கொஞ்சம், மீன் மசாலா. தப்பா சொல்லிட்டேன். மீன் போடுறாங்க 2 கிலோ மீன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, மசாலா தேவையான அளவு, மணக்காட்டு மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டு அப்படியே கிளறி தண்ணி கொஞ்சம் போட்டுக்கணும் கூட. ரொம்ப தண்ணி போடக்கூடாது, லேசாக ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாக்கா தண்ணியாட்டம் போயிடும் மாவு. தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா மாவு பிடிக்கிற மாரி நல்லா தண்ணி ஊற்றி மேலாம் தடி விட்டு பசிஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ பசிஞ்சாச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு எண்ணெய் இருக்கும். 1/2 மணி நேரம் தின்னு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அப்படியே எடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறணும். எண்ணெய் ஊத்து, காஞ்சிச்சா? எண்ணெய் ஊத்தியாச்சா? எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே மீன் போட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீன் போடு. மசாலா இதுமாரி போட்டால் தான் பிடிக்காது, எண்ணெயில் கித்திரியாவது. வாசனை வருது. அப்படியே திருப்பி திருப்பி விடணும் கொஞ்சம் நேரம்.
நம்ம வாசனை வருது. வந்துடுச்சா எழுதுக்கலாம். இந்தமாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மீன், ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஏரி மீன் தான் டேஸ்டாக இருக்கும். நம்ம சேனலில் அதிகமாக பாருங்கள், இன்னும் நிறைய செய்வோம். மசாலா பிடிக்கோ இல்லை பாருங்கள், எண்ணெயில் மீனை முக்கி அடைப்பு போல பாருங்கள். ரொம்பவும் முருள் ஆகக்கூடாது மீன். அப்படியே திருப்பி விட வேண்டியதுதான், மீன் ஒரு பக்கம் வேண்ட உடனே திருப்பி விட்டு எந்த வியாபார கண்டிஷன் வந்துருச்சு. மீன் எடுத்தாச்சு. சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.